ஸ்டுடியோ கிச்சனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. தக்காளி சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, பூண்டு, உப்பு, நல்லெண்ணெய், சாம்பார் தூள், கடுகு. இப்போ வந்து தக்காளி சட்னி நம்ம பண்ண போகிறோம். தக்காளி சட்னியில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எப்போவுமே பண்ணுற தக்காளி சட்னி நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அப்புறம் அரைச்சி திரும்பி தாளிச்சு கொட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். அது இல்லாமல் என்ன தான் பேர் தக்காளி சட்னின்னு சொன்னாலுமே எல்லோரும் தக்காளி சட்னியில் கண்டிப்பாக வெங்காயம் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக பண்ணலாம், ஈஸியாகவும் பண்ணலாம். இது அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே 4 தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ தக்காளி எடுத்துக்கோங்க. நாங்கள் 4 எடுத்துகிட்டு 4 தக்காளி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு கூட பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா தக்காளியிலேருந்தே தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி தான். இப்போ வந்து இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் வதக்கும் பொழுது தான் அதில் வந்து மசாலா சேர்ப்பாங்க. நம்ம இதுலேயே சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த தக்காளி கூடயே நல்லா வந்து கலந்துடும் சாம்பார் தூள். அதே மாதிரி சாம்பார் தூள் வந்து சாம்பாருக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க, வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சட்னிக்கெலாம் நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஆயிலில் செய்கிறத விட நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மல் ஆயில் தான் இருக்குன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். நல்லெண்ணெயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லாமல் நல்லெண்ணெயில் செஞ்சால் ஹெல்தியும் கூட தான். இந்த எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுவோம். இது வந்துட்டு நம்ம டைரெக்டாக எல்லாம் வதக்கிட்டு சட்னியை வந்துட்டு அதில் சேர்க்க போகிறோம். கடுகு பொறிட்டோம். இப்போ கடுகு வெடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த 10 பல் பூண்டு கூடையே பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய், 2 கீரி வச்சுருக்கேன். இந்த 4 பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை, இந்த 4 சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூண்டு மட்டும் லைட்டாக சவக்கட்டும். பூண்டு செவந்துருச்சு, சாம்பார் தூள் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, தக்காளியை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம், நிறைய வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து இதுக்கு முக்கியமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க, ஜீரணத்துக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து தோசை இட்லிக்கு செம்மையாக இருக்கும், அதே மாதிரி சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் வத்த வச்சிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சட்னி வந்து நம்ம ஐயோ வதக்கி ஆற வச்சு எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிற டைமில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுற டைமில் இந்த சட்னி வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 4-5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். அவ்வளோதான், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நான் வந்து இங்கே காரம் ஜாஸ்தியாக வேணும், சுருக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறக்காக 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா இட்லி தோசையிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியாது. அப்போ வந்து அதுக்கு காரமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் காரமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்பைசினஸ் வேண்டானா நீங்கள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட குறைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த சட்னி பண்ணும்பொழுது தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சுண்டிருச்சுன்னா உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆயிரும், சட்னி மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்திருக்கோம், தக்காளியில் வதக்கி சேர்க்கலை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்பொழுது நமக்கு அந்த பச்சை வாசனெலாம் போய் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணி இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெங்காயம் சுத்தமாக ஆட் பண்ணல. யூஸ்வலாக தொக்கு பண்ணும்பொழுது நிறைய வெங்காயம், அந்த கிரேவி வந்து நிறையா கிடைக்கணும், திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய வெங்காயம் சேர்ப்பாங்க. நம்ம வெங்காயமே சேர்க்கல, ஆனால் இவ்வளோ கிரேவி வந்து கரெக்டாக வந்துருப்பாருங்க, திக்காக.
ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்ச இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி சட்னி செய்வது எப்படி? ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி சாம்பார் தூள் சேர்த்து மய்யா அரைச்சுக்கோங்க. ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கூட உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா நம்மளோட சுவையான தக்காளி சட்னி ரெடி.